ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பழம் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதை கிர்ணி பழம்னு சொல்லுவாங்க இந்த ஜூஸ்க்கு பழம் செலக்ட் பண்ணும்போது நல்லா பழுத்த பழமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஸ்கின் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அது நல்லா பழுத்த பழம்னு அர்த்தம் க்ரீன் கலரில் இருந்தால் ஜூஸ்க்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நல்லா பழுத்த பழமாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜூஸோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட விதைப்பகுதியையும் தோலையும் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு ஃபிட்னஸாகவும் இருக்கும் நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பழம் எல்லாத்தையுமே விதையையும் தோலையும் நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நாம் ஜூஸரில் சேர்த்துடலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிப்போம் இருநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சில்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் ஐஸ்கியூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் மூடி போட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் கிளாஸில் மாற்றிடலாம் இந்த பழம் சம்மர் டைமில் தான் அதிகமாக கிடைக்கும் இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால வெயில் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் விட்டமின்ஸும் நிறையவே இருக்குது அதனால் இந்த ஜூஸை சின்ன குழந்தைங்கள்ல இருந்துட்டு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சமையல் ஃபோர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்